பாராலிம்பிக் போட்டிகள் இறுதி கட்டத்தை எட்டிருச்சுன்னு சொல்லலாம். நாளையோட பாராலிம்பிக் போட்டிகள் முடிவடைய இருக்குது. இந்த பாராலிம்பிக்ல இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமா யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸான ஒன்னாதான் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இந்த பாராலிம்பிக்ஸ்ல இதுவரைக்கும் இந்தியா 15 பதக்கங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 1960 இருந்து பாராலிம்பிக்ஸ்ல இந்தியா பங்கேற்றுட்டு வராங்க. அதுல 2016 வரைக்கும் வந்து இந்தியா மொத்தமே 12 பதக்கங்களை தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 56 வருடங்கள்ல இந்தியா வந்து 12 பதக்கங்களை தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு வருடத்துல மட்டும், இந்த ஒரு டோக்கியோ பாராலிம்பிக்ல மட்டும் இந்தியா 15 பதக்கங்களை இதுவரைக்கும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகரிக்க கூடும். ஏன்னா வந்து ஒரு பேட்மிண்டன் போட்டிகள்ல வந்து மெடல் மேட்சஸ் வந்து இனிமேதான் இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து ஆரம்பிக்க போகுது. அதுலயும் நிச்சயமா இந்தியா வந்து நிறைய பதக்கங்களை ஜெயிப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா இந்தியா வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 20 பதக்கங்களாவது மொத்தமா வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒலிம்பிக் பாராலிம்பிக் ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னாலே 1896 இருந்து இது வரைக்கும் வந்து இந்தியா இவ்வளவு பெரிய வெற்றியை வந்து உலக அரங்களை பெற்றதே கிடையாது. எதுலையுமே இப்படி வந்து ஒரு ரெட்டை இலக்கத்துல உலக அரங்களை இந்தியா பதக்கம் ஜெயிக்குது அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமை மிக்க தருணம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒலிம்பிக்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ல தான் வந்து இந்தியா 7 பதக்கங்களை ஜெயிச்சிருந்தாங்க. அதுதான் வந்து இந்தியாவோட அதிகபட்ச ஒரு ஒலிம்பிக்ல இந்தியா ஜெயிச்ச அதிகபட்ச பதக்க எண்ணிக்கை அதுதான். இந்த ஒலிம்பிக்லயே வந்து இந்தியா வந்து ரெட்டை இலக்கத்துல பதக்கத்தை ஜெயிக்கும் அப்படின்னு தான் நம்பியிருந்தோம். ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கை கூடலாம். 7 பதக்கங்கள் மட்டும்தான் இந்தியாவுக்கு கிடைச்சிருந்துச்சு. என்னதான் வந்து தங்கம் ஜெயிச்சிருந்தாலும் வந்து ஒரு PV சிந்து எல்லாம் வந்து 2வது பதக்கம் ஜெயிச்சிருந்தாலுமே வந்து அந்த ரெட்டை இலக்க பதக்க எண்ணிக்கையை வந்து இந்தியா தொடல அப்படிங்கிறது ஒரு வருத்தமிக்கதாக இருந்துச்சு. 127 பேர் அனுப்பி அதிகபட்சமான வீரர்கள் டோக்கியோ ஒலிம்பிக்ல தான் பங்கேற்றிருந்தாங்க இந்தியா சார்பில். அவ்வளவு வீரர்களை அனுப்பி 7 பதக்கங்களை மட்டும் ஜெயிச்சது அப்படிங்கிறது வருத்தமளிக்கக்கூடிய விஷயமா தான் இருந்துச்சு. ஒரு துப்பாக்கி சுடுதல்ல வந்து 15 வீரர் வீராங்கனைகள் போயிருந்தாங்க. அத்தனை பேருமே வந்து உலக அளவுல நம்பர் 1 நம்பர் 2 அப்படி வந்து டாப்ல இருக்கிறவங்க. ஆனா அவங்களால ஒரு பதக்கத்தை கூட இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுக்க முடியல. அவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை தான் இந்தியா கொடுத்துருந்துச்சு இந்தியா அந்த டோக்கியோ ஒலிம்பிக் பார்த்தோம் அப்படின்னா. ஆனா இந்த பாராலிம்பிக் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒலிம்பிக் கொடுத்த ஏமாற்றம் அத்தனைக்கும் சேர்த்து வச்சு இந்த பாராலிம்பிக்ல வந்து இந்தியா வந்து ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் 15 பதக்கங்கள், அதுல வந்து துப்பாக்கி சுடுதல்ல மட்டுமே வந்து 5 பதக்கங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே செய்யாதது. ஏன்னா வந்து ஒரு அவனி லக்காரா 19 வயசு பொண்ணு, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் பாராலிம்பிக் ரெண்டுத்துலயுமே சேர்த்து இந்தியா சார்பில் தங்கம் ஜெயிச்ச முதல் பெண் அப்படிங்கிற பெருமையை ஏற்கனவே பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு போட்டியில வந்து வெண்கல பதக்கம் ஜெயிச்சு ஒரே பாராலிம்பிக்ல 2 பதக்கங்கள் ஜெயிச்ச முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதனை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்ஹராஜ் அப்படிங்கிறவர் வந்து அவரும் 2 பதக்கங்களை பெற்றிருக்கிறாரு துப்பாக்கி சுடுதல்ல. ஒரு 50 மீட்டர் ஏர் பிஸ்டல், ஒரு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல், ரெண்டுலையுமே வந்து வெள்ளி வெண்கலம்னு வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. இதுவும் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு மனிஷ் நார்வால், அவர் வந்து ஒரு 50 மீட்டர் ஏர் பிஸ்டல்ல ஒரு தங்கம் ஜெயிச்சிருக்கிறாரு. இந்தியாவுக்கு கிடைச்ச 3வது தங்க பதக்கம் அது. ஒரே பாராலிம்பிக்ல இந்தியா 3 தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதுவும் வந்து ஒலிம்பிக் பாராலிம்பிக் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே இதுவும் வந்து இதுவரைக்கும் இந்தியா செய்திடாத ஒரு சாதனை தான். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அந்த லாஸ்டா நடந்த ஒலிம்பிக்ல துப்பாக்கி சுடுதல் அவ்வளவு எதிர்பார்த்த முடிச்சோம்னா நானும் டெய்லி தினமும் அலாரம் வச்சு காலைல 5 மணிக்கே எஞ்சி உட்காந்து ஸ்கோர் கார்டை பாத்துக்கிட்டே இருப்பேன். ஆனா ரொம்ப பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. அந்த தோல்வி வந்து ஏத்துக்கவே முடியாத இருந்துச்சு. 4-5 நாளா துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்றிருந்துச்சு. இந்திய வீரர்கள் நிறைய பேர் பங்கேற்றிருந்தாங்க. தினமும் உட்காந்து காலைல எஞ்சி அலாரம் வச்சு உட்காந்து ஸ்கோர் கார்டை உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். ஆனா வந்து டெய்லியும் வந்து தோத்து போவாங்க. அது வந்து ரொம்ப பெரிய வந்து ஒரு அயற்சியை கொடுத்துருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி பார்த்தோம்னா துப்பாக்கி சுடுதல் வந்து அவ்வளவு சிறப்பா ஆடி இருக்கிறாங்க. 5 பதக்கங்கள் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஒன்று, இன்னும் பேட்மிண்டன் முடிவுகள், பேட்மிண்டன் வந்து இன்னும் பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிரமோத் பகத், அவர் வந்து வேர்ல்ட் நம்பர் 1 இப்போ, அவர் ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாரு. ஒரு கோல்டு மேட்ச் ஆட போறாரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு தருண், அவர் வந்து செமிஃபைனல்ல பயங்கரமா வந்து போட்டி போட்டு கடைசி செட்ல வந்து நெருங்கி வந்து தோத்து வந்து இப்போ வந்து பிரான்ஸ் மெடல் மேட்ச் ஆட போறாரு. இன்னும் 2 பேர் வந்து இன்னும் ஒருத்தர் ஃபைனல் ஆட போறாரு, இன்னொருத்தர் ஒரு பிரான்ஸ் மெடல் மேட்ச் ஆட போறாரு. இன்னும் 2 பேர் செமிஃபைனல்ஸ்ல ஆடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து வேற ஒரு ஒரு டீம் மேட்ச்ல வந்து பிரமோத் பகத்தும் பாலக்கோலியும் வந்து ஆட போறாங்க, அவங்களும் செமிஃபைனல்ஸ் தான். இப்படி வந்து ஒரு 6-7 மெடல் மேட்சஸ் வந்து பேட்மிண்டன்ல ஆட போறாங்க. அதுவும் அடுத்தடுத்து நடக்க போகுது. அதுலயும் கிட்டத்தட்ட 6-7 மேட்ச் அப்படிங்கிறப்போ
நிச்சயமா வந்து அத்தனையிலுமே வந்து இந்தியா பதக்கம் வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 5 பதக்கங்களாவது நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நிச்சயமா வந்து இந்த பாராலிம்பிக்ல இந்தியா வந்து ஒரு 20 பதக்கத்தோட முடிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். இந்த பாராலிம்பிக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு எல்லாருக்கும். அதாவது நம்பிக்கை, எந்த ஒரு நொடியிலையுமே வந்து நம்பிக்கை இழக்காம வந்து போராடணும் அப்படிங்கிற பட்சத்துல மிகச்சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தர முடியும் அப்படிங்கிற ஒரு 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 தன்னம்பிக்கை வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து ரெண்டு பேரோட வெற்றியை வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பாராலிம்பிக்ல ஒரு பவினா பட்டேல் இந்தியாவுக்கு வந்து இந்த பாராலிம்பிக்ல முதல் பதக்கத்தை அவங்க தான் ஜெயிச்சு கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து செமிஃபைனல்ல ஒரு சீன வீராங்கனையை டேபிள் டென்னிஸ்ல வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அது வந்து இது வரைக்கும் இந்தியர்கள் யாருமே செய்யாத சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒலிம்பிக் பாராலிம்பிக் மாதிரியான உலக அரங்கில டேபிள் டென்னிஸ்ல வந்து சீன வீரர்கள் தான் எப்போதும் ஆதிக்கம் செலுத்துவாங்க. இந்தியாவுக்கு கிரிக்கெட் எப்படியோ அதே மாதிரி சீனாவுக்கு வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது அவங்களோட பாரம்பரியமான விளையாட்டு, அவங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விளையாட்டு. அவங்கள வீழ்த்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கடினமான விஷயம். இந்தியாவை வந்து ஒரு ஒரு கென்யாவோ ஒரு ஆப்கானிஸ்தானோ கிரிக்கெட்ல வீழ்த்தினா நமக்கெல்லாம் எவ்வளவு சர்ப்ரைஸா இருக்கும். அதே மாதிரியான ஒரு வெற்றி தான், அவங்க வந்து செமிஃபைனல்ல ஒரு சீன வீராங்கனையை வீழ்த்தினாங்க. அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி. அது வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில வந்து டேபிள் டென்னிஸ் அப்படிங்கிறது வேகமா வளர்ந்து வரக்கூடிய விளையாட்டா இருக்கு. ஒரு பேட்மிண்டன், ஒரு டேபிள் டென்னிஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இப்ப வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால வந்து இது வந்து அடுத்தடுத்து வர்ற வீரர் வீராங்கனைகளுக்கு அந்த வெற்றி நிறைய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பேரா ஆர்ச்சரி, ஆர்ச்சரி வில்வித்தை, அதுல வந்து ஹர்விந்தர் சிங்னு ஒருத்தர் வந்து நேத்து வந்து ஒரு கொரிய பிளேயரை வீழ்த்தி வெண்கல பதக்கத்தை வந்து ஜெயிச்சிருக்கிறார். இதுவும் வந்து அப்படிதான், ஒரு சீன வீரர்களுக்கு ஒரு ஒரு டேபிள் டென்னிஸ் எப்படியோ அதே மாதிரிதான் வந்து கொரியர்களுக்கு வந்து ஒரு வில்வித்தை அப்படிங்கிறது. அவங்க வந்து வில்வித்தையில அவங்களை வீழ்த்தவே முடியாது. ஒரு ஆர்ச்சரியில அவங்க ஒரு வீழ்த்த முடியாத வந்து நாடா இருக்கிறாங்க. அதை வந்து லாஸ்ட் ஒலிம்பிக்லயுமே பார்த்திருப்போம், நிறைய பேர் வந்து கொரிய வீரர்கள் பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. ஒரு பெண்கள் பிரிவுல எல்லாம் பார்த்தோம்னா 9 தடவை தொடர்ச்சியா தங்கப்பதக்கம் ஜெயிச்சு, 9 ஒலிம்பிக்குகள்ல தொடர்ச்சியா கொரியர்கள் வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கான ஒரு டாமினன்ஸ் வந்து கொரியர்கள் வில்வித்தையில எப்பவுமே காமிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வீரர் இருந்தா, அந்த மாதிரியான ஒரு கொரிய வீரரை வந்து வீழ்த்தி நம்மளோட இந்திய வீரர் ஹர்விந்தர் சிங் வந்து வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருந்தார். இந்த வெற்றியும் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கு. யார் நினைச்சாலும் வந்து யாரையும் வேணாலும் வீழ்த்த முடியும். அதுக்கு வந்து நிச்சயமா வந்து ஒரு விடாமுயற்சியும் போராட்டமும் மட்டும்தான் தேவை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆர்ச்சரியில எல்லாம் இந்தியா இது வரைக்கும் பதக்கம் ஜெயிச்சதே கிடையாது. ஒலிம்பிக் ஆகட்டும் பேராலிம்பிக் ஆகட்டும் இந்த நூற்றாண்டு வர இந்த 1896 இருந்து இந்தியா இது வரைக்கும் வந்து வில்வித்தையில எல்லாம் ஒரு பதக்கத்தை கூட இந்தியா ஜெயிச்சது கிடையாது. அது இந்த முறை வந்து சாத்தியம் அடைஞ்சிருக்கு. அதுவும் ஒரு கொரிய வீரரை வீழ்த்தி அப்படிங்கிறப்போ அது மிகப்பெரிய அளவுல ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா வந்து லாஸ்ட் அப்ப நடந்து முடிஞ்ச ஒலிம்பிக்ஸ்லயுமே கூட அடானு தாஸ் வந்து ரொம்ப சிறப்பா அடைந்தார். பதக்கம் தான் ஜெயிக்கல, பட் அவருமே வந்து ஒரு 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 ரவுண்ட்ல வந்து ஒரு கொரிய வீரரை வீழ்த்தி இருந்தார். அதுவும் வந்து பெரிய நம்பிக்கையை கொடுத்துருந்துச்சு. அவர் பதக்கம் ஜெயிக்கல, பட் வந்து ஒரு ஒரு கொரிய வீரரை வீழ்த்திட்டு வந்ததே வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய இதா இருந்துச்சு. இவர் வந்து திரும்பி வந்து ஒரு கொரிய வீரரை வீழ்த்தி இந்தியாவுக்கு பதக்கம் ஜெயிச்சு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆர்ச்சரியிலையும் வந்து இனிமே வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கவனத்தை கொடுக்கும், மிகப்பெரிய வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது இவ்வளவுதான் இந்த பாராலிம்பிக்ல இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய, ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு வெற்றியாகவும் சம்பவங்களாகவும் தான் அந்த பாராலிம்பிக் முழுக்கவுமே நிறைஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்திய வீரர் வீராங்கனைகள் வந்து இதுவரைக்கும் இந்தியா வந்து பெற்றிடாத வெற்றிகளை, இதுவரைக்கும் இந்தியா பெற்றிடாத சாதனைகளை வந்து செஞ்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பேட்மிண்டன் மேட்சஸ், மெடல் மேட்சஸ் இன்னைக்கு மத்தியானம் 3 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கும் சில மேட்சஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் வந்து கண்டினியூவா பாருங்க. இந்த பாராலிம்பிக்ஸுக்கு இந்தியா வந்து ரொம்ப சிறப்பா தொடங்கி சிறப்பா ஆடிக்கிட்டு வராங்க. அதுக்கு ஒரு நல்ல பினிஷ் கொடுக்கறதா வந்து இந்த பேட்மிண்டன் போட்டிகள் இருக்கும். நிறைய பதக்கங்கள் வந்து நிச்சயமா ஜெயிப்பாங்க, தங்க பதக்கங்களையும் வந்து எதிர்பார்க்கலாம். அதனால வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பேட்மிண்டன் டீம் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த பாராலிம்பிக்ஸ ஒரு ரொம்ப சிறப்பா வந்து இப்படி டோனி சிக்ஸ் அடிச்சு முடிச்சு கொடுக்குற மாதிரி வந்து ரொம்ப அட்டகாசமா முடிச்சு கொடுக்க போறாங்க. எல்லாரும் கண்டினியூவா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பாராலிம்பிக் பேட்மிண்டன் மேட்சஸ் முடிஞ்ச பிறகு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.